என்னன்னா, இந்த முயல் குட்டி இங்க கொஞ்ச நேரம் விளையாடிக்கிட்டு இருக்கட்டும், நம்ம அது வரைக்கும் நம்ம ஃப்ரெண்ட் வீட்டுக்கு போயிட்டு வரலாமா? பண்டி இங்க பாரு பண்டி, இவங்க நம்ம முயல் குட்டி மாதிரியே ஒரு முயல் குட்டி வாங்கி வச்சிருக்காங்க. பாக்குறதுக்கு ரொம்ப கியூட்டா இருக்கல்ல? நீதான் நம்ம முயல் குட்டியை கொண்டு போய் காட்டுக்குள்ள விட்டுட்டு வந்துட்டியே. அதனால என்ன நான்சி, எந்த முயல் குட்டியா இருந்தா என்ன, நீ இது கூட போய் கொஞ்ச நேரம் விளையாடிட்டு பாப்போ. நீ சொல்றதும் கரெக்ட் தான் பண்டி. பண்டி இது ரொம்ப சாஃப்டா இருக்கு தெரியுமா? தொட்டு பார்த்தா அப்படியே பஞ்சு மாதிரி இருக்கு. நீயும் வந்து தொட்டு பாரு. மூணா, நீ முயல் குட்டியை இந்த மாதிரி திறந்து விட்டுருக்க, இங்க பக்கத்து வீட்ல இருந்து பண்டி நான்சி எல்லாரும் நம்ம முயல் குட்டி கூட விளையாண்டுகிட்டு இருக்காங்க. இங்க என்ன நடக்குது? நம்ம விட்டுட்டு போனா இந்த முயல் குட்டியை அவங்க வீட்டுக்கே தூக்கிட்டு போயிடுவாங்க. மூணா, இந்த பண்டியும் நான்சியும் என்ன சொன்னாலும் திருந்தவே மாட்டாங்களா? நான் உன்கிட்ட எவ்வளவு நாளா சொல்லிக்கிட்டு இருக்கேன், இந்த முயல் குட்டிக்கு ஒரு வீடு கட்டணும்னு. அப்படி கட்டாட்டி இந்த மாதிரி தான் பக்கத்து வீட்டுக்காரங்க, எதிர்த்து வீட்டுக்காரங்க எல்லாரும் வந்து தொடதான் செய்வாங்க. நீ ஃபர்ஸ்ட் வந்து முயல் குட்டிக்கு சாப்பாடு கொடு, அதை சாப்பிட்டு முடிச்ச உடனே நம்ம வீட்டுக்குள்ள வச்சு அடைச்சிட்டு போயிடலாம். என்ன புரியுதா? பண்டி அங்க பாரு, அவங்க குடுக்கற கருவேப்பிலையே அதை சாப்பிடவே இல்லை. எங்க அம்மா சொல்லுவாங்க, முயல் குட்டி வந்து இந்த இலைய நல்லா சாப்பிடுமாமா. நீ வேணா பாரு, மூந்து பாக்குதுல்ல, இனி கொஞ்ச நேரத்துல நல்லா சாப்பிட ஆரம்பிச்சிடும் பாரு. ஏ மோனாலிசா, எப்பவுமே முயல் குட்டிக்கு கருவேப்பிலையே போட்டுட்டு இருந்தா அது சாப்பிடாதுப்பா, அதுக்கு ரொம்ப போர் அடிக்கும். இந்த கீரை அதுக்கு ரொம்ப பிடிக்கும். ஹேய் நான்சி, கண்ட கண்ட செடி எல்லாம் எங்க முயல் குட்டிக்கு கொடுத்துக்கிட்டு இருக்க, அதெல்லாம் அது சாப்பிடாது. நாங்க குடுக்கற கருவேப்பிலை மட்டும்தான் சாப்பிடும். நீ ஏதாவது கொடுத்து அதுக்கு உடம்பு சரியில்லாம போயிட போகுது. நீ வேணா பாரு, இன்னும் கொஞ்ச நேரத்துல அது கண்டிப்பா சாப்பிடும். அது எங்களோட முயல் குட்டி நான்சி, நீ குடுக்கறதெல்லாம் கண்டிப்பா சாப்பிடவே சாப்பிடாது. ஓ மை காட், நீ சாப்பிடாதுன்னு சொல்ல சொல்லவே அது சாப்பிட்டு போயிடுச்சு. நான் சொன்னா நீ எங்க தான் கேக்குற? எப்ப பார்த்தாலும் அந்த கேரட்டையும் கருவேப்பிலையுமே தான் அதுக்கு போட்டுட்டு இருக்க. அதனால தான் அதுக்கு வேற ஏதாவது சாப்பாடு கிடைக்குமான்னு தேடி அங்கேயும் இங்கேயும் அலைஞ்சிக்கிட்டு இருக்கு. மூணா, நம்ம இப்பவே இமீடியட்டா இந்த முயல் குட்டிக்கு ஒரு வீடு கட்டி அந்த வீட்டுக்குள்ள இந்த முயல் குட்டியை அடைக்கணும். இல்லாட்டி இந்த பண்டி நான்சியோட டார்ச்சர் தாங்க முடியல. ராபிட், நீ முதல்ல வீட்டுக்குள்ள போ. நாங்க வீடு கட்டி முடிக்கிற வரைக்கும் நீ வீட்டுக்குள்ளதான் இருக்கணும், வெளியில வரக்கூடாது. சொன்னா கேட்க மாட்டியா? இப்ப வீட்டுக்குள்ள போக போறியா? இல்லாட்டி உனக்கு 2 டேஸ் சாப்பாடே கொடுக்க மாட்டேன். பாவம் பண்டி, இந்த மோனாவும் லிசாவும் மிரட்டினதுல அது உண்மையாவே பயந்துட்டு வீட்டுக்குள்ள போயிடுச்சு பாரு. பயங்கரமா அதை ட்ரெயின் பண்ணி வச்சிருக்காங்க பண்டி. நான்சி, நம்ம இங்க இருக்க வரைக்கும் அவங்க இந்த மாதிரிதான் ஏதாவது பண்ணிட்டு இருப்பாங்க. நம்ம பேசாம அந்த பக்கம் போயிடலாமா? அங்க பாரு, உண்மையாவே வீடு கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க பண்டி. நான் ஏதோ சும்மா விளையாட்டுக்கு சொல்றாங்கன்னு நினைச்சேன். மூணா, போய் நிறைய செங்கல் எடுத்துட்டு வா. நிறைய செங்கல் வச்சு பயங்கர ஸ்ட்ராங்கா நம்ம முயல் குட்டிக்கு வீடு கட்டணும். நான்சி, நான் இவங்க ரெண்டு பேர்த்த பத்தி என்னமோ நினைச்சேன். நம்ம கிட்ட என்னதான் சண்டை போட்டாலும் முயல் குட்டிக்கு சம சூப்பரான ஸ்ட்ராங்கான வீடு தான் கட்டிட்டு இருக்காங்க. உண்மையாவே எந்த மலைக்கும் இது இடியவே இடியாது தெரியுமா? செங்கல் வச்சு கட்டிட்டு இருக்காங்க. லிசா, முயல் குட்டியோட வீட்டுக்கு டோர் ரொம்ப முக்கியம், இல்லாட்டி அது வெளியில எஸ்கேப் ஆயி போயிடும். நீ சீக்கிரமா போய் பெரிய டோர் எடுத்துட்டு வா. எல்லா வேலையும் என்கிட்டயே வாங்காத மோனா, பிளீஸ். நீ போய் அந்த பெரிய டோர் எடுத்துட்டு வா, அது பின்னாடி கராஜ்ல தான் இருக்கு. பண்டி அங்க பாரு, டோர் எல்லாம் போட்டுட்டாங்கப்பா, செமையா இருக்கு. இந்த மாதிரி ஓபன் பண்ணி நம்ம முயல் குட்டிக்கு சாப்பாடு தண்ணி எல்லாம் கொடுத்துட்டு இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கலாம். மோனாலிசா, வீடெல்லாம் சூப்பரா தான் கட்டிருக்கீங்க, மேல ஒரு கூரை போட்டுருங்கப்பா, இல்லாட்டி மழை பெய்யும் போது தண்ணி உள்ள போய் உங்க முயல் குட்டி நனைஞ்சு காய்ச்சல் வந்துரும். என்ன பண்டி இதெல்லாம்? நீ குடுக்கற ஐடியால தான் நாங்க முயல் குட்டிக்கு வீடு கட்டிக்கிட்டு இருக்கோம் நினைச்சிட்டு இருக்கையா? எங்களுக்கே சொந்தமா மூளை இருக்கு, ஓகே? உனக்கு இதெல்லாம் தேவையா? அவங்களுக்கு தான் நம்ம என்ன சொன்னாலும் பிடிக்காதல்ல, நீ பேசாம வேடிக்கை மட்டும் பாரு பண்டி. ஓகே, கடைசியா வீட்டுக்கு ரூஃபும் வச்சாச்சு. நான் மேல மொட்டை மாடிக்கு போய் வீடு எப்படி வந்திருக்குன்னு பாத்துட்டு வந்துடுறேன். நீ அது வரைக்கும் எங்கேயும் போயிடாத. அப்படி இல்லாட்டி இந்த பண்டியும் நான்சியும் நம்ம முயல் குட்டியை தூக்கிட்டு போயிடுவாங்க. வாவ், நம்ம கட்டிருக்கிற வீடு உண்மையாவே ரொம்ப நல்லா வந்திருக்கு. சரி, இந்த ரூஃபை எடுத்துட்டு உள்ள முயல் குட்டிக்கு நிறைய இடம் இருக்கான்னு பாக்கலாம். எக்ஸலண்டா இருக்கே, நிறைய ஸ்பேஸ் இருக்கு. நம்ம முயல் குட்டி நல்லா உள்ளேயே ஓடி ஆடி விளையாடலாம், அவ்வளோ இடம் இருக்கு. நான்சி அங்க பாரு, மொட்டை மாடிக்கு போய் செக் பண்ணிட்டு வர்றாங்க. அது இங்கிருந்து பார்த்தாலே தெரியுது. இதுல மொட்டை மாடியில வேற போய் என்ன தனியா பாத்துட்டு வர்றாங்க இவங்க? பேசாம இரு பண்டி நீ. ஓகே லிசா, வீடு கட்டி முடிச்சாச்சுல்ல, நம்ம இனி அந்த முயல் குட்டியை ஓபன் பண்ணி இந்த வீட்டுக்குள்ள விட்டு அடைச்சிடலாம். அப்பதான் நம்ம வெளியில போகணும்னு நினைச்சா போக முடியும். பார்த்து கேர்ஃபுல்லா கூட்டிட்டு வா மோனா. லிசா, சும்மா நிக்காம அதுக்கு சாப்பிடறதுக்கு ஏதாவது எடுத்து வை, அப்பதான் அந்த சாப்பிடுற பொருளை கூண்டுக்குள்ள போட்டு அதை வீட்டுக்குள்ள அனுப்ப முடியும். கமான் கமான், உனக்கு வீடு கட்டியாச்சு, வெளியில வா. குட் பாய். அப்படித்தான், வெளியில வா, வெளியில வா. என்ன இவன் சொன்னா வர வர கேட்க மாட்டேங்கிறா? வீட்டுக்குள்ள போன்னு சொல்லுவாங்க, அது போய் உட்கார்ந்துக்கும் பாரு. அப்படி எல்லாம் டக்கு
கட்டிடம் முயல்குட்டி வீட்டுக்குள்ள போகாது பண்டி, அது ஆக்சுவலி பயந்துக்கும். கமான் பண்ணி, உனக்கு தனியா வீடு கட்டியாச்சே, நீ அந்த வீட்டுக்குள்ள போய் படுத்து தூங்கலாம், விளையாடலாம், என்ன வேணாலும் பண்ணலாம், சீக்கிரமா உள்ள போ. மோனாலிசா, இப்படி சொன்னா போகாதுப்பா, சாப்பிடுறது எதையாவது எடுத்து இந்த கூண்டுக்குள்ள வைங்க, அப்பதான் சாப்பிடுறதுக்காக போற மாதிரி போகும். ஓ மை காட் நான்சி, நீ திரும்பவும் எதுக்காக அந்த கீரிய முயல்குட்டிக்கு கொடுக்குற? அதை சாப்பிட்டு உடம்பு கெட்டு போச்சுன்னா நாங்க என்ன பண்ண முடியும் சொல்லு? ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு அலைய முடியுமா? நீ வேற ஏன் நான்சி, ஏ மோனாலிசா ஓவரா பண்ணாதீங்க, இதெல்லாம் முயல்குட்டி சாப்பிடுறதுதான், இதெல்லாம் சாப்பிட்டா முயல்குட்டி ஒன்னும் ஆகாது. ஒரு பெரிய பாதுகாப்பு கிடைச்சிருச்சு. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், கிளாசிக் மினி ஸ்டோரி சேனல நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துட்டு இருக்கீங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ.